இலங்கையில் நடைபெறும் ஐந்தாவது பீம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி இன்று உரை நிகழ்த்துகிறார். கோவிட் ஏற்படுத்திய பொருளாதார சவால்கள், அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக மாநாட்டில் ஆலோசனை. இலங்கை வெளியுறவு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை. ஆதாரை போல் டிஜிட்டல் அடையாள திட்டத்தை செயல்படுத்துவது உள்ளிட்ட 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்ததை விட பாஜக ஆட்சியில் 65% அதிகரித்துள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். வாஷிங்டனில் இந்தியா அமெரிக்கா இடையே April 11 பேச்சுவார்த்தை. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர் அமெரிக்க அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை என தகவல். இந்தியாவின் இலகுரக போர் விமானமான தேஜஸில் அமெரிக்க ஆயுதங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 80 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே எதிரிகளின் பதுங்கு குழிகளை அழிக்க முடியும். நீர் மேலாண்மையில் தேசிய அளவில் 3வது இடம் பிடித்த தமிழகத்திற்கு மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சகத்தின் சார்பில் தேசிய நீர் விருது. உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு முதலிடத்திற்கான விருதும், ராஜஸ்தான் மாநிலத்திற்கு 2வது இடத்திற்கான விருதும் கிடைத்தது. நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைப் பகுதிகளில் ராணுவ தளபதி MM நரவானே இன்று ஆய்வு. படைகளின் தயார் நிலை தொடர்பாக லக்னோவில் நடைபெறும் ராணுவ உயரதிகாரிகள் கூட்டத்தில் ஆய்வு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் தாக்கல். நிதித்துறை பொறுப்பினை வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். இந்தியாவில் கடந்த 4 ஆண்டுகளில் 3400 வகுப்புவாத கலவரங்கள் பதிவாகியுள்ளன. நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தகவல். கரோனாவால் பெற்றோரை இழந்தவர்களுக்கு பாலிடெக்னிக்குகளில் ஒவ்வொரு பாடப்பிரிவுகளிலும் தலா 2 இடங்கள் ஒதுக்கீடு. AICTE எனப்படும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அனுமதி. ராஜஸ்தான் மாநிலத்தில் சாரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் தீ பற்றி எரிகிறது. விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் தீயை அணைக்க முயற்சி. அசாம் மாநிலம் காசிரங்காவில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 4 ஆண்டுகளில் 200 காண்டாமிருகங்கள் அதிகரித்துள்ளது கண்டுபிடிப்பு. பிஆர் படிப்பில் சேர்வதற்கு +2 கணிதம், இயற்பியல், வேதியியல் தேவையில்லை. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அறிவிப்பு. கீவ் நகரின் மீது தாக்குதலை குறைத்து படைகளை திரும்பப் பெறுவதாக ரஷ்யா ஒப்புதல். யுக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கியுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் நேருக்கு நேராக பேச்சுவார்த்தை நடத்தவும் வாய்ப்பு. ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையால் 39 லட்சத்திற்கும் அதிகமானோர் யுக்ரைனிலிருந்து வெளியேறி அண்டை நாடுகளில் அகதிகளாக தஞ்சம். போலந்தில் 23 லட்சம் பேரும், ருமேனியாவில் 6 லட்சம் பேரும் புகலிடம் கேட்டு தஞ்சமடைந்துள்ளனர். பிரபல மலையாள நடிகையை கடத்தி காரில் வைத்து பாலியல் துன்புறுத்தல் செய்த வழக்கு. நடிகர் திலீப்பிடம் குற்றப்பிரிவு போலீசார் 2வது நாளாக தீவிர விசாரணை. சென்னையை அடுத்த மாதவரத்தில் ஓடும் மின் ஸ்கூட்டரில் திடீரென பற்றி எரிந்த தீ. தனியார் நிறுவன ஊழியர் தக்க நேரத்தில் இறங்கியதால் உயிர் தப்பினார். எலக்ட்ரிக் வாகனங்கள் அடிக்கடி தீப்பிடித்து எரிவது பற்றி விசாரணை நடத்த உத்தரவிட்டது மத்திய அரசு. விசாரணைக்கு பின் நடவடிக்கை என மத்திய சாலை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சக செயலாளர் கிரிதர் அர்மானே அறிவிப்பு. இஸ்ரேலில் துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதி சுட்டதில் 5 பேர் உயிரிழப்பு. தாக்குதல் நடத்தியவன் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். தென்கொரியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 3,47,000 பேருக்கு கரோனா பாதிப்பு. ஒரே நாளில் மேலும் 237 பேர் கரோனா தொற்றுக்கு உயிரிழந்தனர். யுக்ரைனில் அரசு கட்டிடத்தின் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். 7 பேர் கொல்லப்பட்டதாகவும், 22 பேர் காயமடைந்ததாகவும் தகவல். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி. ஹைதராபாத் அணியை 61 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.
ஃபார்முலா ஒன் கார் பந்தயத்தில் முதலிடத்தை பிடித்தார் நெதர்லாந்து வீரர் வெஸ்டாப்பன். சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெற்ற கிராண்ட் பிரி போட்டியில் வெற்றி பெற்றார்.